हेलो फ्रेंड्स, वेलकम टू स्टडी प्लान अट होम यूट्यूब चैनल। इप्पन हमें वीडियो लेना पाक पोरन पाती टीएनटीईटी पेपर वन का साइकोलॉजी न्यू सिलेबस क्वेश्चन आंसर पाक पोरो। नेत नम्बर अलग रे पाता बैलेंस क्वेश्चन नम्बर पाक नम्बे फ्रेंड केटा इतमी आंसर वो टिक पड़ अब ना आलरे टिक पड़ी वेटे वीडियो मटो अब तपा निकादी नेक्स्ट वीडियो ना टिक अब क्वेश्चन आंसर ना तर ओके फ्रेंड्स वा नम्बर वीडियो को इंपत् कोशिन् कुमरपर्वम् कुलप्पंगलैयुम् नेरुक्कडियैयुम् उल्लडक्कियदु एन्रु सोन्नवर् आंसर डी ஸ்டான்லி ஹால் 52வது कोशिन् वलुवूट्टल् एन्पदु ओरु आंसर सी तूंडुगोल् 53வது कोशिन् எரிக்சனின் கூற்றுப்படி மனிதனின் சமூக கோட்பாடு எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது आंसर डी 8 நிலை 54வது क्वेश्चन கீழ்நோக்கி வடிகட்டுதல் என்ற கொள்கையை உருவாக்கியவர் ஆன்சர் சி மெக்காலே பிரபு 55வது क्वेश्चन குழந்தையின் சுதந்திர உணர்வுக்கு மதிப்பளிக்கும் போது தானே தொடங்கும் திறன் டாஷ் வயதில் ஏற்படுகிறது ஆன்சர் ஏ 2 டு 3 ஆண்டுகள் 56வது क्वेश्चन கவனவீச்சு அறிய உதவும் கருவி ஆன்சர் ஏ டாச்சிஸ்டாஸ்கோப் 57வது क्वेश्चन ஒரு குழந்தையின் முதல் ஆசிரியர் आंसर सी पेट्रोर 58வது क्वेश्चन சூழ்நிலை பற்றி ஆராய்ந்த மனநிலை ஆய்வாளர் आंसर सी கெல்லாக் 59வது क्वेश्चन குமர பருவத்தின் மிகப்பெரிய பிரச்சனை யாது आंसर ஏ கீழ்படியாமை 60வது क्वेश्चन மனித உளவியல் அறிஞர் आंसर बी கார்ல் ரோஜர்ஸ் 61வது क्वेश्चन விளைவு விதி டாஷின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது आंसर बी வெகுமதி 62வது क्वेश्चन மாணவர்களிடம் நல்ல ஒழுக்கத்தை வளர்க்க உதவுவது ஆன்சர் டி இவை அனைத்தும் வரலாறு இலக்கியம் சமூக சேவைகள் 63வது क्वेश्चन இவான் பாவ்லாவ் ஆய்வு செய்தது ஆன்சர் சி அறிவுத்திறன் 64வது क्वेश्चन கீழ்கண்டவர்களுள் யார் முன்பருவ கல்வியுடன் தொடர்பில்லாதவர் ஆன்சர் டி பெஸ்டலோசி 65வது क्वेश्चन சாதனை ஊக்க கொள்கை விரிவாக்கியவர் ஆன்சர் ஏ மெக்லிலாண்ட் 66வது क्वेश्चन பெடரிக் ஜே மெக்டொனால்ட் நிறுவிய பள்ளி ஆன்சர் சி நடமாடும் பள்ளிகள் 67வது क्वेश्चन உணர்ச்சி வயப்பட்டு ஒரு தனி மனிதன் வாய்மொழி தெரிவித்தலை பொறுமையாக கேட்பது இதற்கு உதாரணமாகும் ஆன்சர் பி கேதார்சிஸ் 68வது क्वेश्चन பியாஜே அறிவளர்ச்சி மொத்த நிலைகள் ஆன்சர் சி 4 69வது क्वेश्चन ப்ரோஃபெல்லுடன் தொடர்பில்லாதது எது ஆன்சர் டி கற்பிக்கும் உபகரணங்கள் 70வது क्वेश्चन தூண்டுதல் இல்லாமல் புலன்களால் உணர்வது என்பது அறியப்படுவது ஆன்சர் சி உணரும் ஆற்றல் 71வது क्वेश्चन மதிப்பீட்டு கல்வி அதாவது உளநல கல்வி டாஷ் ஆன்சர் ஏ எந்த பாடத்தை போதிக்கும் எந்த ஆசிரியராலும் 72வது क्वेश्चन பியாஜேயின் கோட்பாடு குழந்தைகளின் ஆன்சர் டி அறிவு வளர்ச்சி பற்றியது 73வது क्वेश्चन செயல்பாட்டு ஆக்க நிலையுறுத்தல் கொள்கையை தோற்றுவித்தவர் ஆன்சர் சி பிஎஃப் ஸ்கின்னர் 74வது क्वेश्चन உல பகுப்பாய்வு கோட்பாட்டை விவரித்தவர் ஆன்சர் பி சிக்மண்ட் ஃப்ராய்டு 75வது क्वेश्चन எந்த ஒரு மனிதனின் பண்பாட்டையும் பெரிதும் நிர்ணயிப்பது ஆன்சர் ஏ சுற்றுப்புற சூழல் 76வது क्वेश्चन ஜீன் பியாஜேயின் சென்சரி மோட்டார் நிலை காலம் ஆன்சர் ஏ 0 முதல் 2 ஆண்டுகள் வரை 77வது क्वेश्चन ஒரு நிறுவனத்தை பற்றியோ அல்லது இனத்தை பற்றியோ அல்லது ஏதாவது ஒன்றை பற்றியோ மனதில் எழும் மனவெழுச்சியின் தொகுப்பு ஆன்சர் டி மனப்பான்மை 78வது क्वेश्चन செயல்பட ஆக்க நிலையுறுத்தலை தோற்றுவித்தவர் ஆன்சர் பி ஸ்கின்னர் 79வது क्वेश्चन ஜான் டூயின் கல்வி கோட்பாடு ஆன்சர் சி செயல்திட்டம் 80வது क्वेश्चन விருப்பமின்றியே தன்னிச்சையாக தோன்றும் கவன ஈர்ப்பினை தோற்றுவிப்பது ஆன்சர் ஏ இயல்புணர்வுகள் 81வது क्वेश्चन ஆயத்த விதியை தோற்றுவித்தவர் ஆன்சர் சி தாண்டைக் 82வது क्वेश्चन ஆளுமையை குறிக்கும் பர்சனாலிட்டி என்ற சொல் டாஷ் மொழியிலிருந்து வந்தது ஆன்சர் பி லத்தீன் மாண்டிச்சோரி முறையில் வழங்கப்படும் தண்டனை ஆன்சர் சி தனிமைப்படுத்துதல் 84வது क्वेश्चन தலையிடாமை ஆசிரியர் நடைமுறையில் கொண்டு வருவது ஆன்சர் சி கட்டுப்பாடு இல்லாமை 85வது क्वेश्चन ஒரு நாட்டில் கல்வி ஏழை எளியவர் முதல் எல்லாருக்கும் என்பதை குறிக்கோளாக கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தவர் ஆன்சர் சி காந்தி 86வது क्वेश्चन முதன்முதலாக நடுநிலை கல்வியில் பலவிதமான மார்க்கங்களை குறிப்பிட்டது ஆன்சர் ஏ ஹஞ்சர் குழு
87வது கொஷின் வெற்றியை போல் பின்தொடர்வது வேறொன்றுமில்லை என்ற கருத்துரையை விளக்கும் சட்டம். ஆன்சர் ஏ, தயார் நிலையில் இருத்தல். 88வது கொஷின் தரமான கல்விக்கு அவசியமாக தேவைப்படும் நிபந்தனை. ஆன்சர் டி, தரமான ஆசிரியர்கள். 89வது கொஷின் சாந்தி நிகேதன் ஆரம்பிக்கப்பட்ட வருடம். ஆன்சர் ஏ, 1901. 90வது கொஷின் டோரனஸ் என்பவர் டேஷ். ஆன்சர் ஏ, தத்துவவாதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மதியானமாக அடுத்த அலகு 3 இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். அதை நான் டிக் பண்ணாமல் உங்களுக்கு தரேன். தேங்க்யூ.